ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடையார் ஆனந்த பவன்லேருந்து ஒரு வத்த குழம்பு தாங்க வாங்கியிருந்தேன். அதை பற்றி கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க, இப்போ நிறைய பேர் வந்து ஹாஸ்டல்லலாம் ஸ்டே பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு, அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ்க்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வாட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எப்போயாவது எமர்ஜென்சியாக தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கிராம் வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 263 ருபீஸ். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணலங்க. இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சலி ஆயில், டேமரின், அயோடைஸ்டு சால்ட்டு, ஜாகரி, சில்லி, பெங்கால் கிராம் தால் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட் கிராம் தால், பிளாக் நைட் ஷேட் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க, மணவத்தல், அதுதான் மத்தக்காளி வத்தல் இருக்கும் இல்லைங்களா, அது கொரியாண்டர், மஸ்டர், டர்மரிக், ஃபெனுக்ரிக், பெப்பர், அசியோஃபோடியா, அது அவ்வளோதாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. குழந்தைங்கள்லேருந்து நம்ம இது வந்து கொடுக்கலாம். இந்த ஃபுல் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4.5 கேஜ் வத்த குழம்பு ரைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எத்தனை பேர் சாப்பிட முடியும் அப்படின்னா 20-22 பேர் சாப்பிட முடியும்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி எடுக்கணும்னா, க்ளீனாக ட்ரையாக இருக்கிற ஸ்பூன் வச்சு தாங்க நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒயிட் ரைஸ் வந்து குக் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஒயிட் ரைஸ் குக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு பேனில் போட்டுட்டு நீங்கள் இந்த இதுலேருந்து எடுத்து ஒரு 3-4 ஸ்பூன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இல்லைங்களா, இந்த அளவுக்கு ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஏதோ ஒர்க் விஷயமாக வெளியே போயிட்டு வரோம், சரி டக்குன்னு வந்து நைட் லேட் ஆகிடுச்சி சாப்பிட்ணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ரைஸ் இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுடலாம். அந்த டைமில் போய் நம்ம குழம்பு செய்யணும், இது பண்ணணுன்றது அவசியம் இல்லைங்க. நான் இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டிக்கு இவ்வளோ வந்ததுங்க. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக ஒரு ஆம்லேட்டோ இல்லைனா வந்து வத்தல் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி யாருக்காவது எமர்ஜென்சியாக டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எந்த விதமான ப்ரமோஷனல் வீடியோவும் கிடையாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இதே மாதிரி ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துருக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.